கிரி குட்டி எல்லாம் ரெண்டு நாள் குட்டி அஞ்சு நாள் குட்டி எல்லாம் வரும் அதான் 400 ரூபா 300 ரூபா 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். என்ன ரேட் வருது குட்டி? அது இது ஒரு 600, இது ஒரு 500. 600 500? ஆமா. ராணிப்பட்டியில் சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து பெருவுடைய கோழிகளும் சிறுவுடைய கோழிகளும் வந்து நடுவட்டு கோழிகளும் வந்து நிறையவே வந்து வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இந்த பெருவுடைய சேவலை பார்த்திங்கன்னா வந்து 2500 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வாத்துக்கெலாம் வந்து ஜோடி வந்து 250 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கடகநாத்து குஞ்சுலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 300 ரூபா 250 ரூபா அந்தமாரி வந்து ரேட். இதெல்லாம் வந்து கைராளி, வனராஜா, கிரிராஜா அந்த மாதிரி ப்ரீடுங்க. ஜோடி வந்து 300 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வான்கோழி பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து 700 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வாத்துங்கலாம் ஜோடி வந்து 300 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கடகநாத் முட்டை ஒரு ஸ்டேஜில் வந்து ஜோடி வந்து 1000 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கென்னி கோழி குஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து 350 ரூபா பக்கம் வந்து சொல்கிறாங்க. இந்த வாத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து 1000 ரூபா சொல்கிறாங்க. இந்த கோழிலாம் வந்து 350 400 500 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருதுங்க. வீட்டுக்கு தேவையான பூக்கள் வந்து ரோஸுகள், கனகாம்பரம், மல்லி அந்த மாதிரி செடிகள் வந்து தோட்டக்கலை செடி எல்லாமே வந்து கிடைக்குங்க. இந்த ஆட்டுக்குட்டி பற்றின வந்து ஜோடி வந்து 2000 ரூபா கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். விஜயா என்ற ஃபார்ம் உங்களை அன்புடன் அவர் வைக்கிறேன். நான் உங்களை வினோத். இன்னைக்கு நாம எங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆட்டு சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து வெள்ளிக்கிழமை டைமில் வந்து நடப்பிடுங்க. காலையிலேயே வந்து ஒரு 4 மணி டைமில் வந்து சந்தைகள் வந்து ஆரம்பிச்சிடும். சந்தை பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ரகம் ஆடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து செம்மறியாடுகள், வெள்ளாடுகள், நல்லூர் ஆடுகள், இந்த மாதிரி கிடாய்கள், குட்டிகள் வந்து நிறையவே வந்துட்டு இருக்குங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கோழிகள் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ஆடுகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ரக ஆடுகள் வந்து எல்லாமே வந்து கிடைக்குங்க. ஆனால் வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து நடைபெறுங்க. சரி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. பெரும்பாலும் பெரும்பாலும் மதுராந்த பக்கம் மதுராந்தர்லேருந்து இங்கே வரீங்களா? சரி சரி, வார வாரம் வந்துட்டு இருக்கீங்களா? வார வாரம் வெளியே. சரி, எத்தனை வருஷமாக அந்த சந்தைக்கு வந்து வந்துட்டீங்க? ஒரு 7-8 வருஷமாக வந்துட்டேன். 7-8 வருஷமாக வந்துட்டீங்க. சரி, இந்த குட்டிலாம் இப்போ என்ன ரேட்டு போகிறது? இது குட்டி பால் குடிக்கிற குட்டியாக இருக்கிறதுனால 1500 ரூபா 2000 ரூபா. எவ்வளோ? 1500 ரூபா 1500 ரூபா. சரிப்பா, இப்போ இந்த சைஸ் வந்து என்ன ரேட்டு வருது? அதான் 1500 ரூபா 1200 ரூபா கிட்ட வருது குட்டி. இந்த பெரிய ஆடு குட்டியோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 9000 பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குட்டியும் பெரிய ஆடு சேர்த்து வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட்டுகளை வந்து கொஞ்சம் அனுசரித்து வந்து தருவாங்க. இந்த மாதிரி குட்டிலாம் என்னென்ன ரேட் வருது? குட்டி மட்டும் 2 ரூபா, ஜோடிங்களா ஒன்றுங்களா? ஒன்று 2 ரூபா. ஒன்று மட்டும் தாயமாயிரம் குட்டி தான் ஆனால் 2000 ரூபா வருது. பால் குடிக்கலாம் 1000 ரூபா. பால் குடிக்க குட்டிலாம் 1000 ரூபா 1500 ரூபா. இன்னும் சின்ன சின்ன பால் குடிக்கிற குட்டிலாம் 2 நாள் குட்டி 5 நாள் குட்டிங்க அது வரும் 400 ரூபா 300 ரூபா 400 ரூபா 300 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். அந்த மாதிரி குட்டிலாம் சந்தைக்கு வந்துட்டு இருக்குங்களா? நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி குட்டிலாம் 300 ரூபாயில இருந்தே கிடைக்குதுங்களா? இந்த பெரிய ஆடுங்களும் இந்த கூடவே வந்து 3 குட்டிகளை சேர்த்து வந்து ஒரு 18000 பக்கம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இது இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹைட்டு வெயிட்டு வந்து வரக்கூடிய ஆடு தான். இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் இந்த மதுரை திருநெல்வேலி சைட்லேருந்து வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு தரமான ஆடுகளாக வந்து பார்த்து பார்த்து வந்து நிறைய வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ சூப்பராக ஹைட்டாக வெயிட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா 7 ரூபா பக்கம் தான் கொடுத்து வந்து வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி கொடியாடு கிராஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஆடுகளும் வந்து இந்த ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்து நிறையவே வந்து வந்துட்டுருங்க. இப்போ கூட வந்து இந்த செம்மறி ஆடுகள் வந்து நிறையவே வந்து வந்துட்டுருக்கு. என்ன ரேட்னா வருது ஆடு? இது ஜோடியாங்களா ஒன்றுங்களா? ரெண்டு ஆடு 16500 16500ங்களா? சரி, சனியா இருக்குங்களா? இந்த ஆடு பார்த்தீங்கன்னா வந்து ஆடும் குட்டியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 15000 பக்கம் வந்து கேட்டுட்ருக்காங்க. நல்லா ஒரு ஹைட்டும் வெயிட்டும் வந்து வளரக்கூடிய ஆடு தான் அது. இது வெள்ளாடு கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இது போயிட்டு. இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மரக்காடு அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4000-4500 ரூபா பக்கம் வந்து வரும். ஆனால் சனிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி ரேட்டு வந்து வருதுங்க. இந்த குட்டி வந்து ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1500 ரூபா பக்கம் வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த 3 ஆடு குட்டி சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11000 பக்கம் வந்து சொல்லிட்டுருக்காங்க. இந்த 2 குட்டியும் பெரிய ஆடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து
12 ரூபா பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தரமான ஆடு, நல்லவே வெயிட் வரக்கூடிய ஆடு தான். என்ன ரேட்னு வருது ஆடுக்கு? 11 ரூபா கொடுக்கலாண்ணா. ஆடு குட்டி சேர்த்து ரெண்டுமே சேர்த்து ரெண்டு குட்டி ஆடு, பொட்டவனு கடை ஒன்று, ஒரு பொட்டவனு கடை ஒன்று. சரி, என்ன வயசுண்ணா பெரிய ஆடுக்கு என்ன வயசுமா வருது? மூணாவதுண்ணா. மூணாவது போட்டுருக்குங்களா? ரெண்டு ரெண்டு குட்டி போட்டுக்குங்களா? மூணு குட்டி போச்சு, ஒன்று சேர்த்துச்சு. மூணு குட்டி வந்து போட்டுதுங்களா? மூணு குட்டி போட்டுதான். சரி, மூணுத்தையும் சேர்த்து எவ்வளோ சொல்கிறீங்க? மூணு குட்டி இல்லை, ரெண்டு குட்டி ஆடு, ரெண்டு குட்டி ஆடு வந்தால் குத்தலாண்ணா. 11000 வந்தால் கொடுக்குறீங்க? சரி, ஓகே. ஆட்டு வியாபாரிங்களா இல்லை வீட்டு ஆடுங்க? வீட்டு ஆடுண்ணா, வீட்டு ஆடு தான். வீட்டுமே இல்லை. சரி, இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து 7 ரூபா 7500 ரூபா பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ரேட்டுகள் எல்லாமே வந்து கொஞ்சம் கூடவே வந்து இருக்குங்க. ஆனால் ரேட்டுகள் வந்து கம்மி பண்ணி கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பெரிய ஆடுகள்லாம் என்னென்ன ரேட்டு வருது? இது வந்து ஒரு ஆடு 7000 வரும், 8000 ரூபாயிலேருந்து 7000 8500 ரூபா வரும். ஆ சரி, ஆடுலாம் வந்து 7 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரும். இது அது 10 ரூபா இருக்கு, அந்த அந்த பெரிய ஆடு. பெரிய ஆடு 10 ரூபா பக்கம் வரும். 10 ரூபா அது. சரி சரி, அது குட்டியோட, அது குட்டியோட வெட்டுக்கு 13 14 அந்த மாதிரி ரேட்டு வருது. சரி சரி, அந்த மாதிரி வெள்ளாடுலாம் என்னென்ன ரேட் வருது? இது இந்த வெள்ளாடு வந்து 7000 7000 வருதுங்களா? 7000 ஒரு ஆடுங்களா? இது ஒரு ஆடு 7000. ஆ சரி, இது 6000, இது 5000. சரி, இப்போ நீ வந்து ஆடு வந்து வெளியிலேருந்து வாங்கி கொடுப்பீங்களா? வெளியிலேருந்து வாங்கி கொடுப்போம். ஆமாம், வாரம் வாரம் மோசி வரணும் அப்படிங்களா? சரி சரி. இந்த வெள்ளை கலராக ஆடு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து வேலி ஆடு, அந்த மாதிரி மலை ஆடுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. முறை வச்சிருந்தேன். என்ன ரேட் வருது குட்டியா? 2000 வருதா? பொட்ட குட்டியா கடா குட்டியா? பொட்ட குட்டினா. பொட்ட குட்டியா? நீ வாரம் வாரம் எடுத்துட்டு வருவீங்களா? என்ன ஊர் பண்ண நமக்கு? கறிவேட்டினா. கறிவேடா? எத்தனை குட்டி எடுத்துன்னு வரீங்க வாரம் வாரம்? 10 குட்டி வரணும். 10 குட்டி எடுத்து வரீங்களா? சரி சரி. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல என்ன ரேட் வருது குட்டிங்க? 2000. இந்த மாதிரி செமரியாடி குட்டிலாம் பாத்தீங்கன்னா வந்து 1500 2000 தான் ஷார்ட் ஆகுங்க. இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற குட்டி பார்த்தீங்கன்னா வந்து 1500 பக்கம் வந்து சொல்கிறாங்க. அது பின்னாடி இருக்கிற குட்டிலாம் வந்து ஒரு 2000 2500 அந்தமாரி வந்து ரேஞ்சில் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. செம்மீராடி குட்டிகள் வந்து கிடாக்கில் வந்து கிடைக்குங்க. என்ன ரேட்னு வருது குட்டி அது? இது ஒரு 600, இது ஒரு 500. 600 500? ஆமாம். சரி, செம்மறியாடுங்களா? செம்மறியாடு தான் இது. சரி சரி. பால் குடிக்கிற குட்டிங்களா இல்லை தாழ்மையாங்களா? இது தாய்ப்பால் குடிச்சிது. சரி, இப்போ வந்து பால் இல்லாததுக்காக தனியாக ஊற்றி குத்துறோம், ஏன்னா பால் ஊற்றி வந்துவாங்க. அப்படிங்களா? சரி சரி. ஜோடி நமக்கு என்ன ஊர்னா? பெரும்பாக்கம். பெரும்பாக்கம்லா? லாலிபட்டா. இது போலூர். ஆ சரிங்களா. செஞ்சு ரெட்டேறிங்களா? மூணு சண்டைக்கு வந்து போயிட்டுருங்க. ஆமாம். 10 ரூபா 15 ரூபா 6000 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 6
ஆடை வாங்குறோம் ஆடை விற்கிறோம் விற்க செய்யறீங்க சரி வாரத்துக்கு எத்தனை ஆடுனா கொண்டு வரீங்க வாரத்துக்கு ஒரு 50 ஆடு கொண்டு வரும் 50 ஆடு கொண்டு வரீங்க சரி சரி நமக்கு என்ன ஊருனா கலவை கலவீங்களா சரி சரி என்னென்ன ரக ஆடு எடுத்துட்டு வரீங்க வல்லாடு செம்மறி ஆடு ஆ சரிண்ணா என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு ஆடுங்களா ஆடு போகுது 10 ஆடு ஜாத 12,000 11,000 ஆ சரி இப்போ இந்த மாதிரி ஆடுங்களா என்னென்ன ரேட்டு வருது இதெல்லாம் ஜாத 9,000 வரும் 9,000 வரும் ஜாத 9,000 அந்த மாதிரி வருதுங்களா ஒரு செனாடுனாக்கா என்ன ரேட்னா வரும் செனாடுனா 7,000 7,000 ஒரு ஆடு வந்து 7,000 வருதுங்களா சரி செம்மறி ஆடுங்கண்ணா செம்மறி ஆடுனா 6,000 6,700 வரும் செம்மறி ஆடுனா 6,000 1,500 வரும் குட்டிங்களா இல்ல செனாடு சொல்றீங்களா செனாடு செனாடே வருதுங்களா சரி இந்த நெல்லூர் கடாய்கள்லாம் வந்து கிடைக்குங்களா நெல்லூர் கடாய்லாம் 12,000 10,000 12,000 10,000 வருது சரி சரி வேற என்ன ரகம் ஆடு வந்துட்டு இருக்கு சந்தைக்கு வல்லாட்சி செம்மறியாட ரகமா இருக்கு வேற அதிகமா செம்மறியாடு தான் சந்தைக்கு இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆடு வந்து 4,000 4,500 பக்கம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நாட்டு ஆடுகள் இந்த மாதிரி வேலி ஆடுகள் மலையாடுகள் இந்த மாதிரி ஆடுகள் வந்து கலந்துருக்குங்க
இந்த வண்டியில் இருக்கிற ஆடு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே வந்து கெடை ஆடு தாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 25 கிலோ 30 கிலோ பக்கம் வந்து வரும். இந்த ஆடுகள் எல்லாமே வந்து வாங்கி கட்டியிருக்காங்க. நல்ல ஒரு தரமான ஆடு, எல்லாமே வந்து கெடை ஆடுகள் தான். ரேட்டுகள் வந்து என்ன ஏதுன்னு வந்து தெரியல, ஆனால் வாங்கி கட்டியிருக்காங்க. எப்படி ஒரு 10 கிடா கிட்ட வந்து வாங்கிட்டாங்க கடைசியாக பார்க்கும்போது. சரி நண்பர்களே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.